திமுக பதினாறு மாதங்களாக அமைச்சர்கள் வந்து ஒரு பெட்டிஷன் கொடுப்பதற்காக வருகின்ற பெண்மணியுடைய தலையில் அடிப்பது, அதன்பின் ஓசி போனீங்க, ஓசி தானே, ஓசியில் தானே போனீங்கன்னு கேட்கிறது. அதன் பின் ஒரு மேடை பேச்சாளர் மேடையின் மீது நின்று கொண்டு மிக ஆபாசமாக பாரதிய ஜனதா கட்சியுடைய பெண் நிர்வாகிகள் பேசுறாங்க, அதை அமைச்சர் ரசித்துக் கொண்டிருக்கின்றார். இதுவரை கைது இல்லை. நான் காவல்துறைக்கு ஒரே விஷயத்தை கேட்கிறேன், நீங்க நேர்மையாக நாணயமாக ஒரு சட்டத்தை பாக்குறீங்கன்னா ஒரு எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்த பிறகு, அதுவும் பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடத்துறாங்க என்பதற்காக அந்த நபரின் மீது எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் செய்யப்பட்டிருக்கிறது. நியாயமாக ஒரு காவல்துறை அடக்குமுறையை ஏறிவிடாமல் அனைவருக்கும் கருத்து சுதந்திரம் இருக்கிறது என்ற ஒரு காவல்துறை நீங்கள் கைது செய்வது செய்யப்பட வேண்டியது, செய்திருக்க வேண்டியது சாதிக் பாஷா அவர்களை, இங்க இருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகளை அல்ல. எந்த தவறும் செய்யாமல் இங்க இருக்கக்கூடிய மகளிர் நிர்வாகிகள் எந்த தவறும் செய்யாமல் அவர்கள் இங்கே வந்து அமைதியான முறையிலே கொட்டையும் பொருட்படுத்தாமல் இங்கே வந்து உங்களுடைய மனக்குமுறலை என்ன ஓட்டத்தை நீங்கள் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். எனக்கு இது மிக தெளிவாக தெரிகிறது. எப்பொழுது ஒரு ஆட்சி குறிப்பாக மகளிருடைய நம்பிக்கையை இழக்கிறதோ அதற்கு மேல் அந்த ஆட்சி என்பது வெறும் பிணம்தான். அந்த ஆட்சிக்கு உயிர் கிடையாது, வெறும் பிணம்தான். ஆட்சியில் நீங்க என்ன 4 வருஷம் இருக்கலாம், 3 வருஷம் இருக்கலாம், எப்ப மகளிர் உங்களுக்கு எதிராக போர்க்கடியை தூக்குகின்றார்களோ, உங்களுக்கு எதிராக கொட்டுகின்ற மலையை பொருட்படுத்தாமல் மகளிர் வருகின்றார்களோ, அது வெறும் நடைப்பணம்தான். அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது, குறிப்பாக சகோதர சகோதரிகளுடைய நம்பிக்கை இழந்திருக்கிறது. சாதிக் பாஷா என்கின்ற மனிதன் அமைச்சர் மனோ தங்கராஜனுடைய தூண்டுதலோடு 4 பெண் நிர்வாகிகளை தவறாக பேசிவிட்டு சுதந்திரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அதை எதிர்த்து குரல் கொடுப்பவர்களுடைய குரல்களையை மறித்து நாங்கள் அவர்களை அழைத்து செல்வோம் என்று நீங்கள் நினைத்தால் வருவதற்கு தயாராக இருக்கின்றோம். எந்த மாற்று கருத்தும் இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட சட்டத்தோடு ஒத்துப்போகின்ற கட்சி. ஆனால் ஒரே ஒரு சங்கடம் என்னன்னா, சட்டம் இப்பொழுது தன்னுடைய கடமையை தவறாக செய்கிறது என்கின்ற சங்கடம் தான் எங்களுக்கு இருக்கிறது. எங்களை போன்ற ஒரு கட்சி சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் தமிழகத்தில் யாரு சட்டத்தை ஏற்றுக்குவாங்க? அதனால் காவல்துறை நண்பருக்கு நான் கேட்கப் போவது ஒன்னே ஒன்றுதான், எங்களிடம் நீங்கள் காட்டுகின்ற இந்த வீரியத்தை வீராப்பை தவறு செய்த அந்த மனிதன் மீது காட்டி அவனை கைது செய்து சிறைக்கு இன்னைக்கு சாயங்காலம் கூட அனுப்புங்கும் கிடையாது. அதே போல முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு, நீங்கள் ஒரு போலீஸ் துறையினுடைய அமைச்சர், தமிழகத்தினுடைய முதலமைச்சர், ஏன் தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான அதிகமா இருக்கு? எதற்காக பெண்கள் ரோட்ல நிற்கும் போது ஒருத்தன் கழுத்து அறுக்கிறான், ட்ரெயின் முன்னாடி தள்ளி விடுறான், தற்கொலை பண்றதுக்கு தூண்டி விடுறான், பலாத்காரம் பண்றான், நிர்பயா மாதிரி தமிழகத்திலே பலாத்காரம் நடக்குது? ஏன்னா உங்க கட்சியில் இருக்கிறவனே சரியில்லை. கட்சியிலே உதாரணம் சரியாக இருந்தால் சமுதாயத்திலே உதாரணம் சரியாக இருக்கும். நீங்க நடவடிக்கை எடுக்காம ஒரு கட்சிக்கார பெண்ணை ஆபாசமா பேசுற அவன் மேல நடவடிக்கை எடுக்காம நீங்க ஒரு ஆட்சி நடத்தினா ரோட்டில் நடந்து செல்லுகின்ற ஒரு ஒரு பொண்ணுக்குமே தமிழகம் என்பது டேஞ்சர் தான். தமிழகத்தில் ரோட்டில் செல்லக்கூடிய ஒரு ஒரு பெண்ணுக்கும் கூட தமிழகம் என்பது பாதுகாப்பாக இல்லை. காரணம், திமுக கட்சி அதை போன்ற ஆபாச பேச்சுக்களை பேசுறீங்க. உங்களுடைய கட்சியினுடைய நடவடிக்கையை பார்த்து சாமானிய ஒரு குற்றவாளி கூட ஒரு பெண்ணின் மீது கையை வைப்பதற்கு தயங்காமல் இருக்கின்றார். அதனால் முதலமைச்சர் அவர்களே, உடனடியாக இந்த மனிதனின் மீது நடவடிக்கை எடுங்க. உங்க கட்சியில் ஆபாசமா பேசுறவங்க எல்லாருக்கும் மேலேயும் நடவடிக்கை எடுங்க. அதன் மூலமாக தமிழகத்தில் பெண்ணின் மீது யார் கை வைத்தாலும் கூட அந்த மனிதனை நான் விடமாட்டேன் என்று ஆட்சியில் சொல்லுங்க. சொல்வதற்கு உங்களுக்கு தைரியம் இருக்கிறதா நீங்க சொல்லுங்க. அவருக்கு சுத்தமான தைரியம் இல்லை. சொல்வதற்கு எங்களுக்கு தைரியம் இருக்கிறது, பாரதிய ஜனதா கட்சிக்கு தைரியம் இருக்கிறது, மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தைரியம் இல்லை.
ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், இதை போன்ற ரவுடிகள், பெண்களின் மீது தவறாக நடப்பவர்கள், இவர்களை வைத்துத்தான் நீங்கள் ஆட்சி கட்டளை அமர முடியும் என்று நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். திமுக என்றாலே ரவுடி கட்சி என்கின்ற பெயரை வாங்கியிருக்கின்றார். பெண்கள் என்றாலே திமுக ஓட்டு போட மாட்டேன் என்பது தமிழகத்திலே ஒரு எழுதப்படாத சட்டமாக இருக்கிறது. அதனால் முதல் முறையாக பாரதிய ஜனதா கட்சியினுடைய சரித்திரத்தில் வரலாறு காணாத அளவில் நம்முடைய பெண்கள் மழையை பொருட்படுத்தாமல் மகளிர் மட்டும் இங்கே வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை போராட்டத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். எதை பற்றியும் கவலைப்படாதீர்கள், எதற்கும் அஞ்சாதீர்கள். காவல்துறை கைது பண்றாங்க, கூட்டிட்டு போறாங்க, அதற்கெல்லாம் எந்த பெண்ணும் கூட பயப்படக்கூடாது. பேசியவன் தவறு செய்தவன் வெட்கப்படவில்லை, தட்டி கேட்பதற்கு நாம் எதற்கு வெட்கப்பட வேண்டும், நாம் எதற்கு கூலி கொடுக்க வேண்டும். அதனால் காவல்துறையினுடைய இந்த வேண்டுகோளை ஏற்றுக்கொண்டு மாநில தலைவராக நானே வந்து உங்களுடைய வண்டியில் ஏறுகின்றேன். இதன் மூலமாச்சு நீங்க இந்த சாதிக் பாஷாவையும் பெண்களை பத்தி தவறா பேசுறவங்க நீங்க கைது பண்றீங்கன்னு சொன்னீங்கன்னா கூடவே வர்றேன். ஆனால் சட்டம் என்பது சமமாக இருக்க வேண்டும், நியாயமாக இருக்க வேண்டும், நேர்மையாக இருக்க வேண்டும். அதனால் வந்திருக்கக்கூடிய அனைத்து மகளிர் நிர்வாகிகள், மகளிர் அணியில் இருக்கக்கூடிய நம்முடைய அருமை சகோதரிகள், எங்காங்கே இருந்து நீங்கள் வந்திருக்கின்றீர்கள் மழையை பொருட்படுத்தல. சென்னையில் நிறைய பேர் இன்னைக்கு நீந்தி எல்லாம் வந்திருப்பீங்க, நீந்தி வந்திருப்பீங்க, யாரும் ரோட்ல நடந்து இருந்த மாதிரி தெரியல இந்த மலை வெள்ளத்தை பார்க்கும் பொழுது. அனைவருமே வந்திருக்கின்றீர்கள், உங்களுக்கு என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து, குறிப்பாக மகளிர் அணியினுடைய மாநில தலைவி அக்கா எங்க பக்கத்தில் நின்று இருக்காங்க, திறமையாக செயல்படுறவங்க, பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய முன்னாள் எம்பிக்கள் இங்க நின்று இருக்காங்க, முன்னாள் எம்எல்ஏ டாக்டர் சரஸ்வதி அவங்க இங்க இருக்கிறாங்க, வானதி சீனிவாசன் அக்கா இமாச்சல பிரதேசத்துல முக்கியமான ஒரு கட்சி பணியில் இருக்கிறாங்க, அவங்களாம் இன்னைக்கு வர முடியல. இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு ஒரு பெண் சகோதரிக்கும் கூட உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி, இதற்கு ஒரே விமோசனம், பாரதிய ஜனதா கட்சி ஆட்சியில் அமரும் பொழுது பேசுபவர்களுக்கு, பெண்ணை பத்தி தவறாக பேசுபவர்களுக்கு நாக்கு இருக்காது, கை வைப்பதற்கு ஆட்சியை பாரதிய ஜனதா கட்சி கொடுக்கும். யோகி மாடல், யோகி மாடல் கேட்கிறீங்க, யோகி மாடல் வேற ஒண்ணுமே கிடையாது. உத்தரப்பிரதேசத்தில் யோகியினுடைய மாடல் என்பது பெண்களின் மீது யார் கை வைக்கின்றார்களோ அந்த மனிதன் அங்கே இருக்க மாட்டான் என்பதுதான் யோகி மாடல். அது சரியாக இருந்தால் தமிழகத்தில் அனைத்தும் சரியாக இருக்கும். ஆனால் மக்களுடைய கஷ்டகாலம் வேறு வழி இல்லை, பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வரும் வரை பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். அதுவரை நம்முடைய பேச்சால், நம்முடைய செயலால் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவுக்கு திருத்த முடியுமோ அந்த அளவுக்கு திருத்துவோம். வந்திருக்கிற அனைவருக்கும் நன்றியை சொல்லி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.